நாம் தமிழர் என்றால் நான் தமிழர் என்று பொருள் அல்ல. எனவே அனைத்து அரசியல் உயர் பதவி இதர நடவடிக்கைகள் உடைமைகள் அனைத்தும் தன் பேரன் வரையில் கொள்ளு பேரன் வரையில் தனக்கென்றே தர்க்க கொக்கரித்துக் கொண்டு நிற்கும் ஒரு சுயநலத்தின் ஒட்டுமொத்த வடிவை பார்த்து கொண்டிருக்கும் சென்னை மாநகரில் இல்லை. ஏறெடுத்த தோளும் இளமை களன் மூல வீரெடுத்த நெஞ்சும் விரைபடுத்த நற்றுடிப்பும் பொங்கு கடல் போல் புடைத்தடும் ஒற்றுமையுமாக சென்னை நகர இளைஞர்கள் திரண்டார்கள். அவர்கள் செந்தமிழ் நாட்டை சீரமைக்கும் சீமானோடு அணிவகுக்கிறார்கள். வந்து பாருங்கள் தியாகராய நகரின் பள்ளி வளாகத்திற்குள். வாகனங்களை வைத்து ஆட்களை திரட்டவில்லை, வீட்டுக்கு 10,000 கொடுத்து ஓடி வாருங்கள் என்று கூக்குரலிடவில்லை. வையம் ஆண்ட வண்டமிழ் மரபே உன் கையிருப்பை காட்ட எழுந்து வா என்ற குரலை கேட்டவுடனேயே எழுந்து வந்து நிற்கும் மாநகர சென்னையின் மகத்தான வாரிசுகளே, உங்கள் காலடியில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். உலக சரித்திரத்தில் நம்முடைய தமிழ்நாட்டு எல்லையில் இருந்து 15 கிலோமீட்டர் கிழக்கே 6.5 கோடி பேர் நாம் இங்கு வாழ்ந்தோம். 1.5 கோடி சிங்க உலகனுக்கு முன்பு 5 லட்சம் தமிழர்களை படுகொலை செய்ததை பார்த்துக் கொண்டிருந்த ஒரு அரசியல் துரோகத்தனமும் ஒரு தேசிய இனமும் இந்த மண்ணில் 2009-10 வாழ்ந்தார்கள் என்று சரித்திர ஏடுகள் எழுதுமேயானால் அதில் நம்முடைய பங்கு என்ன? பெரிப்ளூஸ், பிளைனி, தாலமி போன்றவர்கள், யுவாங் சுவாங் போன்றவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகை தந்து கொற்கை துறைமுகத்தில் ஒரு குதிரை நொண்டி கொண்டிருந்ததை பார்த்து, ஏன் குதிரை நொண்டி கொண்டிருக்கிறது? கொற்கை துறைமுகத்தில் எடுத்த முத்துப்படு பரப்பில் காயவத்திருந்த முத்தில் இப்பியின் கிளிம்புகள் அதன் காலில் குத்தி சீழ்பிடித்து நொண்டி கொண்டிருக்கின்றன. உலக நாடுகளுக்கு முத்தை ஏற்றுமதி செய்த மகத்தான தேசிய இனம் தமிழ் தேசிய இனம். முத்து குளித்த மகனை முகமனுக்கு கூட மரியாதை பார்க்காமல் வெள்ளை கொடி ஏந்தி வந்த என் சமாதான வெண்புறாக்களை சுட்டு வீழ்த்து விட்டு போன தோகத்திற்கு துறை போன தமிழின தலைவரின் போலிகளின் தோலை சுட்டரிக்க கூடியிருக்கும் என் சந்தை நகரத்து பார்வையாளர்களே, உங்கள் காலடியில் இருந்து நாங்கள் கேட்கிறோம். நாம் தமிழர் இயக்கம் கட்சி அது நாம் தமிழர் இயக்கம் அல்ல. நான் என் குடும்பம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற முழக்கத்திற்கு எதிராக எழுந்திருக்கிறது. இன்றைய இந்திய அரசியலில் அனைத்தும் வாரிசு அரசியலின் கையில் சிக்கி உலக வரலாற்றில் இப்படி ஒரு தேசிய இனம் தனக்கான உரிமையை இழந்து பார்த்துக் கொண்டு டாஸ்மாக் கடைகளிலும் சொந்த ஆற்றின் மணலை அள்ளி செல்கின்ற கொடுமையும் பார்த்துக் கொண்டு இந்த உலகத்தில் மக்கள் வாழ்ந்தார்கள். அந்த மனித இனத்தை என்ன என்று சொல்வது என்று ஒரு சரித்திர ஆசிரியன் எழுதிவிட்டால் அந்த எழுத்திற்குள் நீங்களும் சொந்தமாகி விடுவீர்கள், நீங்களும் சேர்க்கப்படுவீர்கள். அது சேர்க்கப்படக்கூடாது என்பதற்காக அந்த இனமான உணர்வை தட்டி எழுப்பி மண்டியிடாத மானம் அழகான மொழியை வைத்திருக்கிறார். வீழ்ந்து விடாத வீரம், தமிழர்களின் வீரம் எத்தகையது? ஈழம் தமிழர்களுக்கு பிழைக்க போன மண் அல்ல. தமிழர்கள் 25 மேற்பட்ட உலக நாடுகளில் புலிக்கொடியை பறக்க விட்டவர்கள். மறந்து விடாதீர்கள் இளம் சிங்கங்களே. சங்க காலத்திலும் அதற்கு முற்பட்ட மனித குலம் தோன்றிய பொழுதும் உலகத்தில் கிழக்கு மேற்கு மலைத்தொடர் தென்னகத்தில் அமைந்த 5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு பனிப்படர் ஊழி என்று சொல்லக்கூடிய பிளையோசின் ஊழியில் மித பனிப்படர்வு இங்கு பரவாமை காரணமாக வடமேற்கு தென்கிழக்கு பருவக்காற்றுகளின் இயற்கை தந்த சீசனத்தால் மித தட்பவெப்பத்தில் உயிரினங்கள் தோன்றி முதல் மாந்தன் தோன்றிய நாடு தமிழ்நாடு என்று உலக மண்ணியல் புவியியல் மானுடவியல் அறிஞர்கள் ஒத்துக்கொண்டார்கள். இதை பாவாணர் தமிழர் வரலாற்றில் சொல்லுகிறார்.
அப்பாத்துரையார் தென்னாட்டு போர்க்களங்கள் என்ற நூலிலும் கடல் கொண்ட தென்னாடு என்ற நூலிலும் சொல்கிறார். தமிழக முதல்வர் அவர்களே, தமிழக வரலாற்று குழுவை நிறுவி முதல் நூலாக தொல்புழங்காலத்தை 1973 வெளியிட்ட நீங்கள் அந்த நூலின் முன்னுரையில் அணிந்துரையில் ஈழம் தமிழ்நாட்டோடு இருந்திருக்கும் என்ற வரலாற்று செய்தியினை வியப்பில் ஆழ்த்துகிறது என்று நீங்கள் அணிந்துரை எழுதியிருக்கிறீர்களே, அந்த வியப்பை மறந்ததையா? அந்த வியப்பை மறக்க சொன்னதையா? நீங்கள் ஒரு காலத்தில் உங்கள் வசதிக்கு ஈழம் எனது சொந்தம் என்பீர்கள், உங்கள் தன்னலத்திற்கு துரோகத்தனத்தை கட்டவிழ்த்து விடுவீர்கள். இந்த போலி எதுகை மோனை சொற்களுக்குள் ஒளிந்து கொள்ள இனி இது போன்ற இளைஞர்கள் கூட்டம் தயாராகவில்லை என்பதற்கு சாட்சியே இந்த கூட்டம். எதுகை மோனை எங்களுக்கும் தெரியும், அது இலக்கியத்தில் ஒரு ஈஸ்தட்டி ஃபெனாமினா. நீங்கள் கோவலன் கண்ணை என்றால் இளங்கோவடிகள் மண் தேய்த்த புகடினான் என்பார். ஒரு மாமணியாய் உலகிற்கு ஓங்கிய திருமாமணி என்று கண்ணகியை சொல்வார். நாம் கோவலன் கண்ணகி என்போம். இப்படி ஒரு அடைமொழிகளை தந்து அழகூட்டி ஒரு கருத்தை பதிய வைப்பதுதான் இலக்கிய முயற்சி, அது வல்ல அரசியல். அதை சொல்லி ஏமாற்றுவது அல்ல அரசியல். ராஜராஜ சோழனை பற்றி நினைவு கூர்ந்தார்கள். சென்னையில் வாழ்கின்ற உங்களுக்கு அந்த உலக பாரம்பரிய பண்பாட்டு சின்னம் என்பது தெரியும், The World Historical Heritage Monument, ராஜராஜன் பெருங்கோயில். எங்காவது உலகத்தில் நவீன தொழில்நுட்பம் வளராத காலத்தில் கட்டப்பட்ட பெருங்கோயில் 216 அடி விமானத்தை சுமந்து கொண்டு 1000 ஆண்டை கடந்த ஒரு வரலாற்று சின்னத்தை உருவாக்கியவர்கள் மூதாதையர்கள். அந்த பொறியியல் படிப்பை எந்த மொழியிலே கற்றான் நம்முடைய பாட்டம்? அந்த கல்லின் சுவரில் என்ன எழுதியிருக்கிறார்? அந்த பெரிய கோயிலின் கற்பகிரகத்தின் உபபீடத்தில் எழுதியிருக்கக்கூடிய 200 மேற்பட்ட கல்வெட்டு எழுத்துகள் நம் மானத்தை காத்துக்கொண்டு நிற்கின்றன. அந்த கல்லை கல்லில்லாத அந்த தஞ்சை பகுதியில் அந்த கற்களை அடுக்கிய இடுக்குகளில் நம் பாட்டனின் வியர்வை நாத்தம் இன்றைக்கும் நெடியேறுகிறது. என்ன நெடியேறுகிறது? உலக சரித்திரத்தில் தி சோலாஸ் என்ற நூலை எழுதிய நீலகண்ட சாஸ்திரி எழுதுகிறார். சென்னை பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கிறது. 5வது பதிப்பையும் விலை குறைவில் தந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் சாம்ராஜ்யம் கட்டு ஆண்டவர்கள் உலக சரித்திரத்திலேயே தமிழ்நாட்டு சோழ மன்னர்கள். அந்த தலைமுறை கிபி 840 முதலாம் விஜயாலய சோழனில் இருந்து 1276 மூன்றாம் ராஜேந்திர சோழன் காலப்படையில் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் படையெடுத்த காலம் வரையில் 473 ஆண்டு காலம் புலிக்கொடியே தமிழகம் அல்ல, கேரளா அல்ல, இப்பொழுது இருக்கக்கூடிய கர்நாடகம் அல்ல, இப்பொழுது இருக்கக்கூடிய ஜாவா சுமத்ரா போன்ற தெற்காசிய நாடுகள் என்ன, முன்னீர் பழனிவு 12,000 என்ன, அனைத்து நாடுகளிலும் புலிக்கொடி 430 ஆண்டுகள் பறந்ததே. உலக சரித்திரத்தில் 437 ஆண்டுகள் புலிக்கொடியை பறக்கவிட்ட வரலாற்று தேசிய இனம் உண்டா? இல்லை. அந்த மக்களை கொன்று குவித்த காட்சியை பார்த்துவிட்டு நான் தமிழினத்தின் விடிவெள்ளி என்று எதுகை மோனையில் முரசொலியில் கவிதை வடிக்கிறீர்களே, உங்களுக்கு அந்த தைரியத்தை இந்த மண் எப்படி வழங்கியது?